मद्गुरुभ्यो नमः। கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளுடைய பிரபாவங்களும் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் உபன்யாசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே ஆங்கீரச ரிஷியினுடைய வம்சத்தவர்கள் ஆங்கீரசர்கள் என்று அழைக்கப்படுகிறார் என்று முன்பே பார்த்தோம். அப்படி இந்த ஆங்கீரசர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த ஆங்கீரச ரிஷியினுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அந்த கோஷ்டி இருக்கே, அது வேதங்களிலே மிக விசதமாக நமக்கு காண கிடைக்கிறது. ஏ யஜ்ஞேன தக்ஷிணயா சமர்த்தாஹ இந்திரஸ்ய சக்யம் அமிர்தத்வமானசே தேப்யோ பத்ரம் அங்கீரசோ வோ அஸ்து பிரதிகிருப்ணீஷ மாணவ சமேதசஹா என்று ரிக்வேதம் சொல்லுகிறது. அதாவது, ஹே அங்கீரச வம்ச வழி வந்தவர அங்கீரசர்களே, யஜ்ஞங்களும் தட்சிணைகளும் உங்களுக்கு எப்போதுமே உரித்தானவை. ஏனென்றால் நீங்கள் இந்திரனுக்கு மிக ஆப்தமான சுகிருக்குகள். அதனாலே தேவர்களுக்கு கிடைத்த அமிர்தத்துவத்தை நீங்களும் பெற்றவர்கள். நல்ல மேதா விலாசம் பொருந்திய உங்களுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம். நீங்கள் எப்பொழுதும் க்ஷேமமாக இருந்து இந்த உலக உய்வதற்கு வழிகாட்ட வேண்டும். ஞானத்திலே மிகச் சிறந்து விளங்கும் அங்கீரசுக்களான நீங்கள் மனுவின் புத்திரனான அடியேனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான ஒரு மந்திரமும் ரிக்வேதத்திலே வருகிறது. ய உதாஜன் பிதரோ கோமயம் வசு ருதேன அபிநந்தன் பரிவத்சரேவலம் தீர்காயுத்வ அங்கிரசோ வோ அஸ்து பிரதிகிருப்ணீத மாணவ சுமேதசஹான்னு அந்த ரிக்வேதத்துடைய மந்திரம். ஹே அங்கீரச ரிஷியின் வம்சத்தில் உதித்தவர்களே, நீங்கள் அடியேனுடைய பித்ருக்கள், அடியேனுடைய குல முதல்வர்கள். எதிரிகளாலே அபகரிக்கப்பட்ட கோனிறை செல்வமாகிற அந்த பசுமாட்டை அவர்கள் மறைத்திருந்த அந்த மலை குகையிலிருந்து வெளிக்கொணர்ந்தீர்கள். சத்தியமயமான யாக யஜ்ஞத்தின் சக்தியினாலே இதை நீங்கள் செய்தீர்கள். அதே வருஷத்திலே வலன் என்றும் அசுரனையும் நீங்கள் வதம் செய்தீர்கள். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த அங்கிரசுக்களான உங்களுக்கு மிக நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும். பல்லாண்டு பல்லாண்டு பல பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் நீங்கள் நோய் நொடியில்லாமல் வாழ்வீர்களாக. மேலும் உங்களுடைய கோஷ்டியிலே மனுவின் புத்திரனான
அடியேனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் மனுபுத்தனுடைய பிள்ளை. யருதேன சூரியம் ஆரோகயன் திவ்ய பிரதயம் பிருத்வி மாதரம்பி சுப்ரஜாஸ்தும் அங்கீரசோ விரஸ்த பிரதிகிருண்ணீதமானவம் சம்மேதசஹா சுமேதசஹா என்பது வேதம், ரிக்வேதம். ஹே அங்கீரசுக்களே, சத்தியரூபமான யஜ்யத்தினுடைய சக்திகளாக நீங்கள் ஆகாசத்திலே சூரியனை ஏற்றி நிலைநிறுத்தினீர்கள். அனைத்து பிராணி வர்க்கங்களுக்கும் தாயாகிய இந்த பூமியை பரவும் இயல்புள்ளதான, அதான் அதனுடைய கடின நிலை மாறி இழகிறதாக செய்தீர்கள். உங்களுக்கு புத்திரபௌத்திராதிகள் நிறைய பிறக்க வேண்டும். மனுவினுடைய மைந்தனான அடியேனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் மனுவுடைய புத்திரன். அதநாபாததி பல்லுவோ கிருஹே தேவ புத்திரோ ருஷயஸ்தார்ஜுனோ. சுப்பிரமணியம் அங்கீரசோ அஸ்து பிரதி கிருப்ணீத மாணவம் சமே தசஹா என்பது ரிக்வேதத்தினுடைய ஒரு மந்திரம். ஹே அங்கீரச வழி தோன்றல்களே, நீங்கள் தேவபுத்திரர்கள், அக்னி தேவனுடைய புத்திரர்கள், மிகப்பெரிய ரிஷிகள். இந்திரியங்களுக்கு எட்டாத விஷயங்களையும் நன்கு அறியும் திறன் படைத்தவர்கள். உங்களுடைய யாகத்திலே மனுவினுடைய புத்திரனான இந்த நாபானே திஷ்டனாக நான் அடியேன் என்றும் குறைவில்லாமல் பங்கு பெற வேண்டும். அதனால் உங்களுடன் மனுவின் புதல்வனான நாபானேதிஷ்டனான அடியேனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இப்படி நிறைய ஸ்லோகங்கள் ரிக்வேதத்திலே நமக்கு அங்கீரசுகளை பற்றி காண கிடைக்கிறது. இந்த அங்கீரசுக்கள் பல நிறங்களை உடைய சரீரத்தை பெற்றவர்கள். ஒளிமயமான அக்னியிலிருந்து பலபடியாக தோன்றியவர்கள் இவர்கள். இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சத்ர யாகம் போன்ற பல யாகங்களை அனுஷ்டித்தார்கள். சிலர் 9 மாதங்களில் சொர்க்கலோகம் அடைந்தார்கள். சிலருக்கு 10 மாதங்களில் சொர்க்கலோகம் கிடைத்தது. இந்த இருவகையானவர்களுக்கும் அங்கீரசுக்குள்ளே சிறந்தவர்கள் என்ற பெயரும் உண்டு. அவர்களது அக்னியும் மிகச் சிறந்ததே. அந்த அக்னி தேவருடன் இருந்து கொண்டு மனுபுத்திரனான அடியேனுக்கு மிகுந்த செல்வத்தை எல்லாம் அவர் கொடுக்கிறார் என்பது வேதத்திலே சொல்லப்படுகிறதான ஒரு மந்திரம். மேலும் இந்த அங்கீரசுக்கள் கர்ம வீரர்கள். இந்திரனுடன் ஒன்று சேர்ந்து அவனது சகாயத்தை பெற்றவர்கள். அந்த பணிகளினாலே ஆக்கிரமிக்கப்பட்ட பசுநிறை செல்வத்தையும் குதிரைகளின் கூட்டத்தையும் விடுவித்தவர்கள். அடியேனுக்கு சத்ரயாகம் பண்ணுவதற்காக 1000 பசுக்களை கொடுத்தனர்.
அந்த கொசுக்கள் என்ன சாமானியமானவையா? ஒரு ஒரு பசுக்கும் எட்டு காது உண்டு. இதை போன்ற அதிசயமான பசுக்களை வேறெங்கும் நாம் காண முடியாது. அதனாலே 33 கோடி தேவர்களிடத்திலும் கூட இந்த அங்கிரசுக்கள் என்று புகழானது வானளாவ ஓங்கி வளர்ந்தது. இப்படி அங்கிரசுகளை வாயார வாழ்த்துகின்ற இந்த ரிக்வேத ரிஷிக்கு நாபானேஷ்டர் என்று பெயர். இவர் மனுவினுடைய புத்திரர். இவர் ஏன் அங்கிரசுக்களை இப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்னா, இதுக்கு பதில் யஜுர்வேதத்துல தைத்திரிய சம்ஹிதையில 3ஆம் காண்டத்துல முதல் பிரஸ்னத்திலேயே, அதிலேயும் குறிப்பாக 9வது அனுவாதத்துல ஒரு குட்டி கதை சொல்லப்பட்டிருக்கு. சூரிய வம்சத்தினர் அவளுடைய முதல் ராஜாவான மனுவுக்கு பிள்ளைகள் பலர் இருந்தனர். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் தானே தன் குமார்களுக்கு யாருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் சண்டையும் வராமல் தான் இருக்கும் போதே அதை பிரிச்சு கொடுத்துட்டார். அவர்களுடைய புத்திரர்களிலே அந்த மனுவனுடைய புத்திரர்களிலே நாபானேஜிஷ்டன்தான் கடைசி பிள்ளை, கடைக்குட்டி. இந்த மகன்களுக்கு தன் சொத்தை அவர் பிரித்து கொடுக்கும் போது இந்த நாபானேஜிஷ்டர் பாடசாலையிலே குருகுலத்திலே பிரம்மச்சாரியாக இருந்து வேதாதீனம் பண்ணிட்டிருந்தார். இப்படி தன் தந்தை தன் சகோதரர்களுக்கு தன் ஆஸ்தியிலே பங்கு பிரித்து கொடுத்தது அந்த கடைக்குட்டியான நாபானேதிஷ்டனுக்கு தெரியாது. பிதாவான மனு அவனுக்குன்னு ஒரு சிறு துரும்ப கூட வைக்கல. அவனை அத்திருதியா மறந்து போயிட்டாரோ அப்படின்னு நினைக்கும்படியாக சொத்தை எல்லாம் தன் இதர பிள்ளைகளுக்குத்தான் கொடுத்தார். மனுபுத்திரேபியோதாய விபஜிசும் நாபானோதிஷ்ட பிரம்மச்சரிய வசந்திக்குங்கிறது வேதம். இது தைத்திரிய சம்ஹிதையில ஓதப்படுகின்றதான ஒரு மந்திரம். இது விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த நாபானேதிஷ்டன் நேரா தன்னுடைய தந்தையான மனுகிட்ட போனான். எல்லாருக்கும் என்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் பாகம் கொடுத்த தேவரி அடியனுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, காரணம் இல்லாமல் செய்ய மாட்டீர்கள், அது என்ன காரணம்னு அடியன் தெரிஞ்சுக்கலாமான்னு தன்னுடைய அப்பாவை கேட்கலாம். உனக்கு மற்றவர்களைப் போல பங்கை பிரித்து கொடுக்கவில்லை என்பது உண்மைதான், ஆனால் உனக்கு அதை காட்டிலும் ஒரு மகத்தான சொத்தை வேறு வழியில் நீ அடைவதற்கான வழிவகைகளை செய்திருக்கிறேன் என்று பதில் சொன்னார். அது ச ஆங்கீசத்து சோ அப்ரவீத்து கதாமா நிரபாகீதி. அப்படிங்கிற ஆரம்பிக்கிற மந்திரம் இதோ பார்ப்பா என்னுடைய கடைசி புத்தரடே.
இதோ இங்கே நம் வம்சத்தை சேர்ந்த அங்கிரச மகர்ஷியுடைய வழி வந்தவர்கள் சொர்க்கம் போறதுக்காக சத்ரையாக தனுப்பி சொல்லியிருக்கார். ஆனா அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிற இடமோ அதை எப்படி சென்றடைவது என்ற மார்க்கமோ அவளுக்கு தெரியல. நான் ஒரு மந்திரத்தை உனக்கு உபதேசிக்கிறேன். இந்த பிராமணத்தை அதாவது வேத பாகத்தை நீ அவர்களிடத்திலே ஏகாந்தமாய் போய் சொல்லு. உடனே அவர்கள் சொர்க்கலோகம் போகும் வழியையும் அது இருக்கும் இடத்தையும் தெரிந்து கொண்டு அங்கே சென்று விடுவார்கள். அப்படி இந்த உலகத்தை விட்டு போகும்போது தங்களிடம் இருக்கின்ற அபரிமிதமான பசுக்களை உனக்கு அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதுவே உனக்கு கிடைத்தற்கரிய செல்வமாக ஆகும்னு மனு சொன்னார். அப்படியே நாபாலேதிஷ்டன் தப்பா சொன்னபடியே அந்த அங்கிரசுக்கள் எந்த இடத்துல சத்திரையாக முடிந்தாலோ அந்த யாகசாலையை போய் சேர்ந்தான். அவர்களிடத்திலே அப்பா தனக்கு ஓதி வைத்த அந்த பிராமணத்தை சொன்னான். அவர்களும் அதிலிருந்து வழி தெரிந்து கொண்டு சொர்க்கத்துக்கு போயிட்டார். போகும் போது தங்களிடத்திலே இருந்த அந்த அத்துணை பசுநரை செல்வங்களையும் நாபாலேதிஷ்ணனுக்கு கொடுத்து விட்டு போயிட்டார். அது யதேஷ்டமான சொத்தாக நாபாலேதிஷ்ணனுக்கு ஆச்சு. இந்த வேதம் சொல்லுகிற கதையிலே வருகிற மனுவின் கடைக்குட்டியான பிள்ளை நாபாலேதிஷ்ணன் தான் அங்கிரசுக்களை அழகிய ரிக்வேத மந்திரங்களாலே வழங்குகிறார். ஒவ்வொரு மந்திரத்திலும் சுமேத சகா சிறந்த அறிவு படைத்தவர்களே என்று அங்கிரசுக்களை வியந்து புகழ்ந்து பாராட்டுகிறார் இந்த நாபாலேதிஷ்டன். ஏன் இப்படி சொல்லி அவர்களை புகழ்ந்து தன்னை அங்கீகரிக்குமாறு ஏற்றுக்கொள்ளுமாறு ஏன் அவன் வேண்டிக் கொள்கிறார்? இவன் மனதில் நினைத்திருக்கும் காரியம்தான் என்ன? இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்றை சொல்லித்தரவே இவன் இங்கே வந்திருக்கிறான். சொர்க்கலோகம் அடைய வேண்டி சத்ரயாகம் பண்ணும் அங்கிரசுகளுக்கு அந்த சொர்க்கயோகம் இருக்கிற இடமும் தெரியல, ஒரு குறிப்பிட்ட வேத பாகம் அவளுக்கு தெரியாது. அதை உபயோகித்துத்தான் இந்த சத்ரயாகத்தை தலை கட்டப்படணும். அதை அவளால் அவர்களாலே பண்ண முடியல. அந்த வேத பாகம் தன்னுடைய தந்தையான மனுவின் மூலம் நாபாலேதிஷ்டனுக்கு தெரிய வந்தது. அவனுடைய தந்தையான மனுக்கு மட்டும் அங்கிரசுக்களுக்கு இந்த விஷயத்தில் அறிவு எல்லாமே தெரியும். அவர்தான் தன் மகனாகிய நாபாலேதிஷ்டனுக்கு இவ்விஷயத்தை சொல்லி அவர்களிடத்திலே அனுப்புகிறார். தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது அவர்களை பார்த்து அறிவில் சிறந்தவர்களையே என்று சம்போதனம் பண்றான். எவ்வளவு உயர்ந்த பண்பு பாருங்கள். அவர்கள் சகலத்தையும் அறிந்தவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரியாதனாலே அவர்கள் ஏதோ அறிவிலிகள் என்று ஆகிவிட மாட்டார்கள். இப்படி மிக கண்ணியமான முறையில் அவர்களை சென்று கிட்டி அவர்களுக்கு அவசியமான வேத மந்திரங்களை சொல்லி கொடுத்து அவர்களை சொர்க்கலோகம் அடைய செய்து அவர்களுடைய ஆசையுடனே அவர்கள் தங்களிடத்திலே வைத்திருந்த ஆன்மீக செல்வத்தை எல்லாம் நாபாலேதிஷ்டன் அடைந்து மகிழ்ந்தார். இந்த கதையிலிருந்து யாகானுஷ்டானத்திலே ஒரு முக்கியமான இடம் அங்கிரசுக்களின் வாயிலாக எல்லாருக்கும் தெரிய வந்தது. இதை போன்றே மற்றொரு கதையும் வேதத்தில் வருகிறது. தர்சபூர்ண மாசம் என்பது ஒரு யாகம். அது பௌர்ணமியிலோ
பௌர்ணமியிலும் அமாவாசையிலும் ஒருவன் அவனுடைய ஆயுட்காலம் முழுவதுமே செய்ய வேண்டிய யாகம் அது. ஆதித்யர்களும் அங்கிரசுக்களும் இந்த யாகத்தை செய்ய ஆசைப்பட்டனர். அதற்காக அவர்கள் அக்னியாதானம், அதாவது சாதாரண அக்னியை வைதிக காரியங்களுக்கு ஏற்றதாக செய்யும் சடங்கை செய்தார்கள். ஆதித்யர்கள் அவசரப்படாம அந்த யாகத்தை ஆரம்பிச்சு கொண்டிருந்தார். சற்று நிதானிச்சு பார்த்தா அவளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சாரசக ஹோமங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹோமங்கள் ரெண்டு உண்டு. அதை முன்னால பண்ணிட்டு அதற்கு பிறகுதான் தசபூர்ணமான யாகங்களை பண்ணணும். அப்போதுதான் அந்த தசபூர்ணமிய நாச யாகமானது தூய்மையுற்றதாக இருக்கும். இந்த விஷயத்தை அங்கீரசுகள் உணரவில்லை, ஆனால் ஆதித்யர்கள் அதை நன்கு உணர்ந்திருந்தனர். இந்த சாரஸ்வத ஹோமங்களை அவர் முதல்ல அனுஷ்டிச்சார். அதனால அவருடைய தசபூர்ணமான யாகம் ரொம்ப புனிதமாச்சு. இனி வருகின்ற காலத்திலே தசபூர்ணமாச யாகம் அனுஷ்டிப்பவர்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை நன்கு உணர்ந்து இந்த வழியிலேயே அனுஷ்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தசபூர்ணமாச யாகத்தை ஒழுங்காக முறைப்படி அனுஷ்டித்தவர்களாக அவர் ஆவார்கள் என்பதை இந்த கதை நிரூபிக்கிறது. மேலும் இதிலிருந்து யாகானுஷ்டானத்திலே ஒரு விசேஷம் இருக்குங்கிறதும் தெரிய வருது. இதிலும் அங்கிரசுக்கள் செய்த சவறு மற்றவர்களால் திருத்தப்பட்டதாகவே தெரிகிறது. பிரபஞ்ச சிருஷ்டியின் தொடக்கத்தில் அல்லவா இந்த விஷயம் நடைபெற்றது. அப்பொழுது எவரும் யாகானுஷ்டானத்தில் வழிவகை தெரியாத சமயம் இந்த அங்கிரஸ் ரிஷிதான் தாம் முதலில் வழிகாட்டியாக இருந்து யாகங்களை எல்லாம் அனுஷ்டித்தார். அதில் இருந்த சில குறைபாடுகளை அவர் போன்ற அறிவை கொண்ட மற்றவர்கள் அவருக்கு எடுத்து காட்டினை. அப்போ நாம் நடக்கின்ற சாலையானது சீர் செய்யப்படாமல் கரடு முரடாக இருந்த காலத்திலும் தைரியமாக வண்டியை ஓட்டி வழி பயணம் செல்பவன் தான் பல இடங்களிலே தடுக்கி விடுவான். அவன் காட்டில் வழியில் அழகான செப்பனிட்ட பாதையில் யார் வேண்டுமானாலும் உல்லாசமாக வண்டியை ஓட்டி இன்பத்தோடு செல்லும் வழியை அமைத்தால் நல்லது. பிற்காலத்தில் அபாயம் இல்லாமல் வண்டி ஓட்டுகளை காட்டிலும் முற்காலத்தில் தட்டு தடுமாறி வண்டி ஓட்டியவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். எதையும் ஒரு ஒளிவு மறைவே இல்லாமல் யதாவஸ்திகமா, அதாவது இருக்கிறது உள்ளது உள்ளபடி கள்ளம் கவடம் இல்லாமல் வேதமானது பேசுகிறது. அதனால் இந்த அங்கிரச முனிவர்களுடைய வழித்தோன்றல்கள் தனிச்சிறப்பை பலகாலும் புகழ்ந்து கொண்டாடுவது போலவே அவருடைய தவறுகளையும் ஆங்காங்கே சுட்டி காட்டுகிறது. இதனாலே அவர்களுக்கு ஏதோ பெருமை குறைவு என்பதில்லை. அவர்களுடைய பெருமையானது அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டதனாலே மேலும் மேலும் மிருகேற்றப்பட்டவர்களாக ஆனார்கள் என்பது உண்மை. அதற்கப்புறம் வேதம் இந்த தசபூர்ணமாச யாகத்திலே ஹோமம் செய்யப்பட வேண்டிய வஸ்துக்களிலே புரோடாசத்தை பற்றி சொல்லுகிறது. இதை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை இத்துடன் தலை கட்டிக் கொள்கிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண சாரியே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த
குரவே.